ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 2021ல தெலுங்குல ரிலீஸ் ஆன சுந்தரி அப்படிங்கிற ஒரு படத்தை தாங்க பார்க்க போறோம். ஓகே, வாங்க படத்தோட கதைகளை போகலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக கீழே கருக்கில் படம் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் நிக்கும் டெலகிராம் நிக்கும் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் டாக்கி 2.0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட செகண்ட் லிங்கும் கொடுத்துருக்கேன், மறக்காம அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அண்ட் இந்த ஜாயின் பட்டன்லையும் கிளிக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஓகே, வாங்க படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்ப காட்சியில் பார்த்தீங்கன்னா, ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக அவன் ஃப்ரெண்டோட ஊருக்கு வந்திருப்பாரு. ஹீரோட ஃப்ரெண்டு வந்து இருக்கிற எல்லோரையுமே வெல்கம் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட பேசவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம செட்டிலே நீ மட்டும் தானே இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க, நீ எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும், இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் இன்னும் பார்க்கல, எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் பார்த்த உடனே நான் நிச்சயமாக கல்யாணம் பண்ணி தான் போகிறேன், இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட மாடிக்கு போறாரு. மாடிக்கு போயிட்டு தம் அடிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு மாடியில் ஒரு பொண்ணு துணியை காய வச்சுட்டு இருக்காங்க. அதை இவர் பார்க்குறாரு. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஹீரோயின் கிட்ட எப்படியாச்சும் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம ஹீரோ. ஆனால் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்க்காம இதெல்லாம் கவனிக்காம அவங்க வேலையை மட்டும், அதாவது துணியை காய போடுறத மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாடியிலிருந்து இறங்கி கீழே போயிடுறாங்க. ஹீரோயினை பார்த்த ஹீரோக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. ஹீரோயின் கிட்ட எப்படியாச்சும் பேசியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு கேட்கிறாரு, பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அவளுமே, அவங்க எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க தான், அவங்களையும் நான் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களும் கல்யாணத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ இதை பத்தி எதுவுமே கவலைப்படாம நீ மறுபடியும் அவங்கள இன்வைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு, அதாவது கல்யாண பொண்ண, மறுபடியும் ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. வீட்டுக்குள்ள போன நம்ம ஹீரோ ஹீரோயினை சைட் அடிச்சுட்டே இருக்காரு. ஆனா அவங்க பார்த்தாக்கா இது எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க அவங்களோட வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த கேரக்டர்னால தான் நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டோட கல்யாணம் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் பின்னாடியே சுத்திட்டே தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் மேல இருந்த லவ்வால முழு நேர பைத்தியமாவே ஆயிடுறாரு. அப்படியே ஒரு நாள் நம்ம ஹீரோ குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அப்பன் பார்த்து நம்ம ஹீரோயின் ஹீரோவை வந்து எழுப்புவாங்க. எதனால இவங்க வந்து இவங்களை எழுப்புறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கல்யாண பொண்ணோட அப்பா ஹீரோவை கூட்டிட்டு வரும்படி சொல்லியிருப்பாரு. அதனாலதான் ஹீரோயின் ஹீரோவை வந்து எழுப்பிட்டு இருப்பாங்க. தூக்கத்துல இருந்து எழுந்த நம்ம ஹீரோ, நீங்க வந்து என்ன எழுப்பிட்டீங்களா, இது கனவா இல்ல நினைவா அப்படின்னு சொல்லி துள்ளி குதிச்சுட்டு கனவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு முத்தம் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இது எல்லாமே கனவு கிடையாது, இது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயினுக்கு முத்தம் கொடுத்த அந்த விஷயம் எல்லோருக்குமே தெரிஞ்சு ஊர் மக்கள் எல்லாருமே கூடிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அப்பா அம்மான்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால ஹீரோட ஃப்ரெண்டோட அப்பா ஹீரோக்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் தாங்க, நீங்க தாராளமா உங்க பொண்ணை இவனுக்கு நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோயின் வீட்டுல இந்த மாதிரி அவன் சரக்கு அடிக்கிறானே தம் அடிக்கிறானே, அவனை நம்பி எப்படி நாங்க எங்களோட பொண்ணை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், நீங்க எனக்கு உங்க பொண்ணான சுந்தரிய எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் என் கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் சுந்தரிய கல்யாணமும் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் சுந்தரிய கூட்டிக்கிட்டு இவரோட ஊருக்கு வந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் டேட் ஆன அன்னைக்கு ஜாலியா ஹீரோ அவரோட ரூமுக்கு போகும்போது நம்ம ஹீரோயின் சுந்தரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றத உணர்றாரு. இதனால ஹீரோயின் நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ, நாம பழகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெனியூனா வெளியில வந்துட்டு படுத்துக்கிறாரு. மறுநாள் ஆகுது, நம்ம ஹீரோ குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு வேலைக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ஹீரோயின் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடுவாரு. ஹீரோயின் பார்த்தாக்கா வீட்டுல இல்ல, எதனா காய்கறி வாங்க வெளியில போயிருப்பா போல அப்படின்னு நினைச்சு வெளியில இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட கேட்கும்போது அங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி சொல்லிடுறாரு. எங்க தாண்டா போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லா இடத்துலயும் தேடிட்டு மாடிக்கு போய் பார்க்கலாம் சொல்லிட்டு மாடிக்கு போய் பாக்குறாரு. அங்க பார்த்தாக்கா நம்ம ஹீரோயின் சுந்தரி தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தயங்கிக்கிட்டே ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினும், இந்த ஊரே எனக்கு வித்தியாசமான அனுபவத்தை தருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டான அனிதா அப்படிங்கிறவங்களோட வீட்டுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. என் பொண்டாட்டி வில்லேஜ்ல வளர்ந்தவ, அவ கல்யாணம் ஆகி திடீர்னு சிட்டிக்கு வந்துட்டா, அதனால அவ மனசளவுல ரொம்பவே ஃபீல் பண்றா, அவளுக்கு இந்த ஊரு இன்னுமே செட் ஆகல, அவளால இதை ஏத்துக்கவே முடியல, நீங்க அவகிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிட்டு வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அனிதா ஹீரோயின் கிட்ட ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஹீரோயினும் தயங்கினாலுமே அதுக்கப்புறம் அனிதா கிட்ட ரொம்பவே ஜாலியா பழக ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது அனிதாவோட புருஷன் குளிச்சுட்டு வெளியில வராரு. அப்ப வெளியில ஹீரோயின் இருக்கத பார்த்த அவரு, யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அனிதாவும், என் ஃப்ரெண்டோட வைஃப் தாங்க, அவங்க அவங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆகியிருக்கு, அவங்களை பாத்துக்க இங்க விட்டுட்டு போயிருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்காம அனிதாவோட ஹஸ்பண்ட் ஹீரோயின் சுந்தரிய உத்து பாத்துக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோயின் மேல ஒரு அட்ராக்ஷனும் ஏற்பட்டுருது அவருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அனிதா கிட்ட நிறைய விசாரிக்கிறாங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அனிதா ஹீரோ பத்தி சுந்தரிக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே சொல்லி ஹீரோ வல்லவர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால
இதனால ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுறாங்க. இதோட ரிஃப்ளெக்டா வேலை முடிச்சுட்டு வர நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் சுந்தரி சந்தோஷமா பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் அப்ப நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான் போலியே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க. ஹீரோவும் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது ராஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்திருப்பான். அந்த பையன் நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி உங்ககிட்ட நான் ஒரு கேம் கேசட்ட வாங்கிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். அதுக்கு ஹீரோவும் சரி இங்க வெயிட் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசட்ட எடுத்துட்டு வர உள்ள போறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஹீரோயினை அந்த பையன் பார்த்துட்டு அவனுக்கு ஹீரோயின் மேல அட்ராக்ஷன் ஆயிடுது. அதை பத்தி ஹீரோ கிட்ட கேட்கும் போது இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு நான் போயிருந்தேன்டா, அங்க நம்ம ஹீரோயினை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அதை கேட்ட ராஜுவும் அங்க இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே அன்னைக்கு நைட்டு அவங்களுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் நாட்கள் அப்படியே போக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தங்களை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஜாலியா லைஃப வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை கூட வராத மாதிரி ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் ஹீரோட ஆபீஸ்ல ஹீரோட மேனேஜர் மூலமா ஹீரோக்கு ஒரு அவார்ட் கிடைக்குது. இதை செலிபிரேட் பண்றதுக்காக ஹீரோ ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லோருமே சாப்பிட வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க, நீ சாப்பாடு சமைச்சு வைமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் எனக்கு நான்வெஜ் எல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே நான் பண்றேன் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற அனிதா வீட்டுக்கு போயிட்டு அனிதாவை கூப்பிட்டு சமைக்க தேவையான பொருள் எல்லாமே வாங்கறதுக்காக ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ராஜுவும் வராரு. எங்க போயிட்டு இருக்கீங்க, நான் வேணா உங்களை டிராப் பண்றமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்க, இல்லைங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின். அப்ப ராஜுவும் பாத்தீங்கன்னா நானும் நடந்தே வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் கிட்ட வலியவும் செய்யறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் அவனை கண்டுக்காம இக்னோர் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ஹீரோ வீட்டுக்கு எல்லா கெஸ்டும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு சாப்பாடும் பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க பரிமாறிட்டு இருக்கும்போது ஹீரோட மேனேஜர் ஹீரோயினை பார்க்கறாரு. பார்த்தா அந்த மேனேஜருக்கும் ஹீரோயினை பிடிச்சு போயிடுது. தப்பான இன்டென்ஷன்ல ஹீரோயினை உத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப சாப்பிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோயின் சாப்பாடு எடுத்துட்டு வரலாம் சொல்லிட்டு உள்ள போகும்போது பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோ கிட்ட அந்த மேனேஜர் இந்த மாதிரி உன்னோட வைஃப் சூப்பரா இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. இதனால கோபமான நம்ம ஹீரோவும் என்னோட மேனேஜர்ன்றதால தான் இப்ப நீ என் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்க, இல்லைன்னு வச்சுக்கோ மூஞ்செல்லாம் உடச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. இதனால மேனேஜரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கும் போது ராஜு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாரு. அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க நம்ம ஹீரோயினை வெச்சக்கனை வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு நம்ம ஹீரோயின் பார்த்த உடனே இந்த மாதிரி நான் சீடி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் ஹீரோ சோகமா வீட்டுக்கு வராரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, அதுக்கு ஹீரோவும் இந்த மாதிரி அந்த மேனேஜர் என்ன பழி வாங்கிட்டான், என்ன வேலை விட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம என்ன வேலை விட்டு தூக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட ஹீரோயினும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. கவலைப்படாதீங்க, வேற ஏதாவது ஆபீஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளே ஹீரோ பையில தூக்கிட்டு ஆபீஸ் ஆபீஸா ஏறி ஏறி இறங்குறாரு. இவர் போற எல்லா ஆபீஸ்லயும் இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இவருக்கு வேலை கிடைச்ச மாதிரியே தெரியாது. இதனால இவர் பயங்கரமான சோகத்துல தான் இருப்பாரு. இந்த பக்கம் ஹீரோயின் அனிதா வீட்டுக்கு போவாங்க. அனிதா ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுக்கலாம் சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் அனிதா வீட்டுக்கு போயிருப்பாங்க. வீட்டுக்குள்ள போய் கூப்பிட்டு பாப்பாங்க, ஆனா வீட்டுல ஆளே இல்லாத மாதிரி தான் இருக்கும். சரி நம்மளே கிச்சன்ல வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாங்க நம்ம ஹீரோயின். அப்ப பின்னாடி வந்து அனிதாவோட ஹஸ்பண்ட் ஹீரோயினை கட்டி பிடிச்சிடறாரு. ஹீரோயினும் பதட்டத்தோட திரும்பி பார்க்கும்போது என்ன மன்னிச்சிடுங்க, நான் என்னோட ஒய்ஃப் நினைச்சேன், அவதான் சாரி கட்டினு வந்து நிக்கிறா போல அப்படின்னு நினைச்சுதான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவரும் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் சுந்தரியும் அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. கரெக்டா அங்க அனிதாவும் வந்துடுறாங்க. அனிதா கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லாம அங்கிருந்து சுந்தரி கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்த நம்ம அனிதாக்கு புரிஞ்சு போயிடுது. அனிதா அவங்களோட ஹஸ்பண்ட முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்கும் போது நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. இது தன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சாக்கா பெரிய ப்ராப்ளம் ஆயிடுமே அப்படின்னு நினைச்சு நடந்த விஷயத்த மறைச்சிடுறாங்க நம்ம ஹீரோயின். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளேயே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயின் இந்த மாதிரி குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இப்ப ஏன் குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கம்பெனி கம்பெனியா நான் ஏறி இறங்கிட்டமா, எவனுமே எனக்கு வேலை தரமாட்டேங்கிறான், ரொம்பவே டிப்ரெஸ்டா இருக்குமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் சரக்கு அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிக்கிறான். அப்புறம் மறுநாள் வழக்கம் போல நம்ம ஹீரோ வேலை தேட கிளம்பிட்டு இருக்காரு. ஆனா வழக்கம் போல வேலை கிடைச்ச பாடே இல்ல. டயர்டாகி ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து காஃபி குடிக்கலாம் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு காஃபியும் பின்னாடி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ கேக்குறாரு. ஒருத்தர் இந்த மாதிரி வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குடா அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்டா, இல்லனா இந்த மாதிரி தான் கஷ்டமா இருக்கும்டா அப்படின்ட்டு இன்னொருத்த சொல்ல, இதெல்லாம் காஃபி குடிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவும் ஒருவேளை நமக்கு இப்படிதான் நடந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அங்க வந்து நம்ம ஹீரோயின் ஏன் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெண்டு பேருக்கும் நடந்த வாக்குவாதத்துல ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி உனக்கு எனக்கு ஜாதகம் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன், அதனாலதான் இந்த மாதிரி என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போவாரு.
போவாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி என்னோட ஜாதகம் எனக்கு உடனே வேணும் அனுப்பி வைங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சுந்தரி அப்பாவும் அந்த ஜாதகத்தை அனுப்பி வச்சிருக்காரு. அந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் சுந்தரி ஒரு சாமியாரை பார்க்க போறாங்க. ரெண்டு பேரோட ஜாதகத்தை பார்த்த சாமியாரும் இந்த மாதிரி ரெண்டு பேரோட ஜாதகமும் ஒத்து போகலமா, அதே மீறி நீங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதனால உங்க ஹஸ்பண்ட் வேலையை இழந்து டிப்ரெஷன்ல இருக்காரு அப்படின்ட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் கரெக்டா அந்த சாமியார் சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஹீரோயினும் ஆமான தலையாட்டிட்டு இது சரி பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு அந்த சாமியாரும் இதை சரி செய்ய ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஆனா அது உன்னால முடியாதுமா அப்படின்ட்டு அந்த சாமியார் சொல்றாங்க. அது என்ன வழின்னு சொல்லிட்டு சொல்லுங்க, நான் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலுமே நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுந்தரி சொல்றாங்க. அதுக்கு அந்த சாமியாரும் அது என்ன வழின்னு சொல்லிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி உன் புருஷன் வாழ்க்கையில எல்லாமே சரியாகணும், மீன்ஸ் எல்லாமே நல்லதா நடக்கணும், மீன்ஸ் நீ ஆசைப்பட்டீனா உன் புருஷன் இல்லாம நீ வேற ஒருத்தன் கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த விஷயத்தை கேட்ட நம்ம ஹீரோயின் சுந்தரி பயங்கரமா அதிர்ச்சி ஆகி சாமியார் கிட்ட எதுவுமே சொல்லாம அங்கிருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட சாமியார் சொன்ன விஷயம் தான் இவங்க காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். இதனால இவங்க என்ன பண்றது சொல்லி தெரியாம பயங்கரமா ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் அந்த அனிதா இவங்களை கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி உன்னோட ஹஸ்பண்டுக்கு பிளாக் மார்க் விழுந்திருக்கு, அதனாலதான் அவரு எங்க போனாலுமே வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இதனால ஹீரோயின் சுந்தரியும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. போக போக ஹீரோ கிட்ட பயங்கரமா மாற்றம் நடக்குது, பயங்கரமா குடிக்க அடிமை ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களையும் பணத்துக்காக விற்கவும் ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பணம் பத்தாததால வெளியிலயும் கடன் வாங்க ஆரம்பிக்கிறாரு. கடன் கொடுத்தவங்க எப்ப நீ கடனை திரும்ப தர போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்ப கொடுக்குறேன் அப்ப கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி மாறி மாறி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் கேட்கும் போது இந்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணதால் தான் இந்த பிரச்சனையே எனக்கு வந்துச்சு, கடன் பிரச்சனை வேற அதிகமாயிடுச்சு, இந்த கடன் எல்லாம் நான் எப்படி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எரிஞ்சு விழ ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பணம் இருந்தா கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அவருமே இந்த மாதிரி விவசாயத்துல எந்த ஒரு லாபமே இல்லமா, இந்த மாதிரி எனக்கு பணமும் கிடைக்கலமா அப்படின்னு அவரும் சொல்ல எல்லாத்தையும் நினைச்சு ஹீரோயின் மறுபடியும் ஒரு முடிவுக்கு வராங்க. தன்னோட வீட்டுக்காரரு கஷ்டப்படுறத பார்க்க முடியாத நம்ம சுந்தரி சாமியா சொன்ன மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதுக்கு முதல் வேலையை பாத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு போறாங்க. அந்த ஷாப்ல இருந்த ஒரு மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிட்டு அதை வீட்டுக்கு வந்து போட்டு பாக்குறாங்க. அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியில போலாம்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியிலயும் போறாங்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே சுந்தரி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போறாங்க, அதனால சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கண் சிமிட்டாம சுந்தரிய வெச்ச கண வாங்காம பாத்துட்டு இருக்காங்க. சுந்தரிக்கு இது எல்லாமே சுத்தமா பிடிக்கல. இதனால நம்ம ஹீரோயின் நம்ம வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடும் போது கீழே விழுந்து பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில நாம வந்து நிக்கிறோமே அப்படின்னு நினைச்சு அழுதுகிட்டே அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே ஹீரோவை பார்க்க அவர் மேனேஜரு அவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. இந்த மாதிரி உன் வேலை போனதுக்கு நான் காரணம் கிடையாது, இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் தான் இப்படி பண்ணிட்டாங்க, நான் உனக்கு மறுபடியும் அந்த வேலை கிடைக்கும் சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட ஜாலியா பேசவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த ரெண்டு பேருக்கு தேவையான சமையல் எல்லாமே செஞ்சுட்டு இருப்பாங்க. மேனேஜர் இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போவாரு. அப்ப அங்கிருந்து நம்ம சுந்தரி கிட்ட தப்ப நடக்க முயற்சி பண்றாரு. அவங்களோட சாரி எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கும் போது பட்டனி இவங்க அதிர்ச்சியில திரும்பி பாக்குறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கனவா தான் இருக்கும். அவர் சாதாரணமா பக்கத்துல நின்று கைய கழுவிட்டு தான் இருப்பாரு. இவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது, அதனால பயந்துகிட்டு நம்ம சுந்தரி அவங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டுருவாங்க. அவரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி கர்ப்பமூச்சி வந்துடுச்சு, அதனால தான் நான் பயந்துட்டேன், அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வராங்க. ராஜுன்னு ஒருத்தன் நம்ம ஹீரோயின் கிட்ட வலிஞ்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்ககிட்ட போயிட்டு ஹீரோயின் பேச பாக்குறாங்க. இந்த மாதிரி நான் ஷாப்பிங் பண்ணணும், என்ன பைக்ல கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கிட்ட கேட்க அவனுமே சந்தோஷத்துல ஹீரோயினை கூட்டிட்டு ஷாப்பிங் போறாரு. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் நம்ம ஹீரோயினை வண்டியில கூட்டிக்கிட்டு வீட்டுல வந்து விடுறாரு. வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வீட்டுக்குள்ள வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கிட்ட சுந்தரி சொல்ல இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவும் எல்லா திங்ஸும் எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ள போயிடுறாரு. உள்ள போன உடனே ஹீரோயின் கிட்ட நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா சுந்தரி எதுவுமே பேசல. இந்த மாதிரி ஏன் நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்ல போன்ல பேசி பழகலாமா, எனக்கு டக்குன்னு யாருக்கிட்டயும் பேச பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்ட ராஜுவும் என்கிட்ட போன் இருக்கு, அது மூலமா நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போன் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. அன்னைக்கு நைட்டு சுந்தரி போனுக்கு ராஜு மெசேஜ் பண்ண உங்க போட்டோஸ் அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பா ராஜு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டே ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிடுவாங்க. இதுக்கு அடுத்த நாளே சுந்தரி வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ராஜு ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கும் செம்மையா கடுப்பாகிடுது, இதனால அவனை போட்டு செம்மையா அடி அடி நடிச்சிடறாங்க. எதுக்காக நடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்கும்போது இந்த மாதிரி இந்த வீட்டில் எதுவுமே பண்ணக்கூடாது, நாம வேணும்னா வெளியில எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க. அதுக்கு ராஜுவும்
அதுதான் உனக்கு பிரச்சனையா, நாளைக்கு நம்ம வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இதுக்கு அடுத்த நாளே ஷார்பா ஹீரோயினை வந்து பிக்கப் பண்ணிக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த ஹோட்டலை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. இல்ல இங்க வேண்டாம், வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பாலடைஞ்ச பங்களாக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு அந்த ராஜு. அங்க போன உடனே ராஜு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணலாம் சொல்லி நினைக்கும் போது சுந்தரி இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. அதுக்கு ராஜுவும் இவ்வளவு தூரம் வந்துட்டு ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நாம ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த வீடியோல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு சாமியார் கிட்ட போயிட்டு சஜஷன் கேட்டாங்களே அந்த சாமியார் தான் இருப்பாரு. இந்த சாமியாரோட வீடியோ உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது யாருக்கு தெரியும், நெட்ல இருந்து டவுன்லோட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்ப சுந்தரி இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் கையில ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த சாமியாரை பாக்குறாங்க. பார்த்தா அப்பயுமே அந்த சாமியாரு ஒரு பொண்ணு கூட தான் இருக்காரு. இந்த மாதிரி பொய்யான விஷயத்த சொல்லி என் வாழ்க்கையை கெடுக்க பாத்தியடா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டையை எடுத்து ஹீரோயின் சாமியாரை பயங்கரமா பொழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த இந்த எல்லா நிகழ்ச்சியையும் நினைச்சு ஃபீல் பண்ணி நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவங்க வீட்டு முன்னாடி பயங்கரமான கூட்டமா இருக்கு. இவங்களும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை விலக்கி பார்க்கும்போது மாடியில இருந்து ஹீரோ கீழே குதிச்சு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு இருப்பாரு. இதனால நம்ம ஹீரோயின் உட்காந்து பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அனிதாவும் வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து அனிதா கிட்ட கேட்கும் போது அனிதா ஹீரோக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி அவரு சூசைட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸும் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கிறதால அனிதா ஹீரோயினை அவரோட அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. சுந்தரி அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்ப இவங்களோட பேரண்ட்ஸ் அழுதுட்டு இருக்கும் போது எதுக்காக நீங்க அழுதுட்டு இருக்கீங்க, என்னோட புருஷன் அவனும் சூசைட் பண்ணல, நான் தான் அவனை அடிச்சு கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த சாமியார் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது ஹீரோ குடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப அவனை பார்த்து நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயின் சாமியார் அடிக்கும் போது அவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட புருஷன் தாமா, அவன் சொல்லி தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லிடுறான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் ஹீரோக்கு பணத்தாசை காமிச்சு நம்ம ஹீரோவை அவன் பக்கம் இழுத்துட்டு இருப்பான். சோ பணத்து மேல இருந்த வெறியில தான் நம்ம ஹீரோவே ஹீரோயினை இன்னொருத்தனுக்கு கூட்டி கொடுக்க முடிவு பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஹீரோயின் அவனை மேல இருந்து தள்ளி கொண்டுட்டு இருப்பாங்க. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த இடத்துலயே சுந்தரி அப்படிங்கிற இந்த படத்தை முடிக்கிறாங்க. நன்றி.